புதுச்சேரி மாநிலத்தின் சின்னமாக அழைக்கப்படும் ஆயி மண்டபத்தின் வரலாறு பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஆயி என்கிற தாசி மகள் 19ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு பேரரசர் 3வது நெப்போலியன் ஆண்டு வந்த காலமுங்க அது. புதுச்சேரியின் கவர்னராக போன்தோம் என்ற பிரெஞ்சுக்காரர் கவர்னராக ஆண்டு வந்தார். ஒரு சமயம் புதுச்சேரி முழுவதும் தண்ணீர் பஞ்சம் நிலவியது. அப்பொழுது கவர்னர் போன்தோம் 3வது நெப்போலியனுக்கு கடிதம் ஒன்று எழுதினாருங்க. இங்கே தண்ணீர் பிரச்சனை உள்ளது, அதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். 3வது நெப்போலியன் தலைமை இன்ஜினியர் லமரேஸ் என்பவரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தாருங்க. இதற்கு முன் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிணறுகள் குளங்கள் என எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீருக்காக தோண்டிய போது அருகில் கடல் இருந்ததால் உப்பு தண்ணீராகவே இருந்துச்சுங்க. தலைமை இன்ஜினியர் லமரேஸ் புதுச்சேரியின் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு தண்ணீரை கொண்டு வர திட்டமிட்டார். அதற்கான தேடலில் இருந்தபோது முத்திரையர் பாளையம் பகுதியில் உள்ள ஆயி குளத்தை கேள்விப்பட்டு அங்கு ஆய்வு செய்ய தொடங்கினாருங்க. அக்குளத்தின் தண்ணீர் மிகவும் அருமையாக இருந்ததால் அதனை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து மக்களுக்கு கிடைக்க திட்டம் தீட்டினார். பெரிய கடையில் அருகே உள்ள மணிக்குண்டு வாய்க்கால் பகுதியாக தண்ணீர் கொண்டு வருவேன், இல்லையேல் உயிர் திறப்பேன் என்று சொன்னாருங்க. பிறகு அவர் சொன்னபடியே லமரேஸ் ஆயி குளத்தின் வழியே தண்ணீர் எடுத்து வரும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். 1800 புதுச்சேரி மக்களுக்கு முதல் குடிநீர் திட்டம் லமரேஸ் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. 3வது நெப்போலியன் லமரேஸை அழைத்து இத்திட்டத்தின் விவரங்களை கேட்டபொழுது ஆயி குளம் பற்றி அவர் கூறினாருங்க. ஆயி பற்றிய கதையை ஆர்வமுடன் கேட்க தொடங்கினார் 3வது நெப்போலியன். 1500களில் விஜயநகர பேரரசு மன்னரான கிருஷ்ணதேவராயர் அவர்களது அமைச்சரான அப்பாச்சி என்பவரை அழைத்து கொண்டு அவ்வப்போது அவர் ஆளுமைக்கு உட்பட்ட தென்னாட்டுக்கும் எங்கும் பயணம் செய்து வந்தாருங்க. அந்த சமயத்தில் வில்வநல்லூர் என்கிற வில்லியனூர் அருகில் உள்ள உழவர்கரை, அதாவது உஸ்டோரியில் இருந்து பெருகி வரும் தண்ணீர் ஒழுகக்கூடிய கரையாக இருந்ததால் ஒழுகரை என்பது உண்மையான பெயர். அதுதான் இப்பொழுது உழவர்கரை என்று அழைக்கப்படுதுங்க. உழவர்கரை பகுதியில் ஓர் அதிசய மனிதர் வாழ்ந்து வந்தாருங்க. அவர் பெயர் உய்யக்கொண்ட விஸ்வராய முதலியார். அவருக்கு உள்ளங்கையிலும் கால்களிலும் முடிகள் இருந்தனவாம். அதற்காக அவர் தங்க செருப்பை அணிந்திருந்தாருங்க. அவரை பற்றி கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர் தன் பரிவாரங்களோடு வில்வநல்லூர் என்று அழைக்கப்பட்ட வில்லியனூர் வழியாக ஒழுகரை என்கிற உழவர்கரைக்கு சென்று உய்யக்கொண்ட விஸ்வராய முதலியாரை பார்த்துவிட்டு திரும்புகையில் முத்திரர்பாளையம் வழியாக போக நேர்ந்துச்சுங்க. இரவு நேரமாக இருந்ததால் ஓர் இடத்தில் மிகுந்த ஆடம்பரமாகவும் மற்றும் வாசனை கொண்ட மாளிகையும் அவர் கண்ணில் அகப்பட்டுச்சுங்க. சுற்றிலும் சந்தன வாசனையும் ஜவ்வாது வாசனையும் அங்கிருந்து வந்தது. அந்த வெளிச்சத்தையும் மாளிகையின் தோற்றத்தையும் கண்டு மன்னரும் அவரது பரிவாரங்களும் நின்றதுங்க. அது கடவுளின் சன்னிதானம் என்று நினைத்து வணங்கத் தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் அப்பக்கமாக சென்ற வழிபோக்கன் கிருஷ்ணதேவராயன் தான் அவ்விதம் வணங்குகிறார் என்று அறிந்து கொண்டு அவரிடம் சென்று பணிவாக, அரசே, இது தெய்வம் சன்னிதானம் அல்ல, ஆயி என்கிற தாசி மகளுடைய சொந்தமான மாளிகை என்று கூறினாருங்க. உடனே கிருஷ்ணதேவராயருக்கு நாம் தவறு செய்துவிட்டோம் என்பதை காட்டிலும் ஒரு தாசி மகளுக்கு இவ்வளவு பெரிய மாளிகையா என்று அதனை இடித்துவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். தான் செய்கின்ற பாவத்துக்கு அந்த இடத்தில் ஒரு கிணறும் குளமும் கட்ட வேண்டும் என உத்தரவிட்டாருங்க. இதை கேட்ட உள்ளிருந்து வந்த ஆயி மன்னரின் கால்களில் பணிந்து, தான் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், அது என் குற்றமல்ல என்று வாதாடினாள். ஆனால் மன்னர் கோபத்தை குறைத்து கொள்ளவில்லைங்க. போட்ட உத்தரவு மாற்ற முடியாது என கூறுகிறார். உடனே ஆயி மன்னரிடம் மற்றொரு விண்ணப்பத்தையும் செய்கிறாங்க. அதாவது, தானே தன் சொந்த செலவில் கிணற்றையும் குளத்தையும் வெட்ட சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அந்த இடத்தில் ஒரு பெரும் கிணறும் ஒரு பெரும் குளமும் தன் நினைவாகவும் கிருஷ்ணதேவராயரின் நினைவாகவும் அமைத்து கொடுத்தாள் ஆயி. அவள் நினைவாகவே அந்த குளம் ஆயி குளமாகவே பெயர் பெற்றுச்சுங்க. இந்த ஆயினுடைய வரலாற்றை லமரேஸ் 3வது நெப்போலியனுக்கு கூறிய போது அவர் மனம் நெகிழ்ந்து போனார். ஒரு தாசி மகள் புதுச்சேரி மக்கள் மீது அன்பு வைத்து மக்களின் தாகம் தீர்த்துள்ளார் என்று அவர் புகழ்ந்தாருங்க. அதனால் அவள் நினைவாக ஏதாவது கட்ட வேண்டும் என்று, அவளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே 1800களில் ஆயிக்காக ஒரு மண்டபம் உருவாக்கப்பட்டது.
இந்தியாவை பொறுத்தவரை அசோக சின்னமே இந்திய நாட்டின் சின்னமாக இருந்து வருதுங்க. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தின் சின்னமாக தாசி மகள் ஆயி அவர்களின் நினைவாக கட்டப்பட்ட மண்டபத்தை அரசு சின்னமாக வைத்திருப்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க.